கன்னியாகுமரியில் ஜெர்மன் நாட்டு ஓவியர் வரைந்த 3000-க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்ற கண்காட்சி நடைபெற்றது. ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பிரபல பெண் ஓவியர் ஒருவரின் பல்வேறு நாடுகளில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட ஓவியங்கள் கன்னியாகுமரியிலும் வைக்கப்பட்டு வந்தது. காண்போரின் சிந்தனையை தூண்டும் இவரது ஓவியங்கள் தமிழகத்தில் முதல் முறையாக நாகர்கோவிலில் உள்ள பள்ளி ஒன்றில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனை பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இதன் மூலம் கிடைக்கும் நிதி ஏழை குழந்தைகளின் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் என ஓவியர் தெரிவித்துள்ளார். You have to know that what I sell in Germany, what I paint and construct is everything for 100% for the children in India. I have the foundation, the Gadigut Palais Agastya Muni Child Care Center built with my husband in Vella Madam, and you know that is all for the poor children, and therefore I'm so happy that I'm again in India. குறிப்பாக திருமதி கேர்டி மிக சிறந்த ஓவியர். அந்த ஓவியத்தை வரைந்து அதை விற்று இந்திய நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு சிறப்பாக உதவி செய்கிறார்கள். அதில் நம்முடைய பகுதியில் இருக்கிற வெள்ளமடம் அகத்தியர் முனி சைல்ட் கேர் சென்டர் இவர்களால் உருவாக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் தான் அதற்கு அஸ்தி